நாடு பழம்பெரும் நாடு நீர் அதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிற தேசிய கவி மகாகவி பாரதியினுடைய வரிகளை இந்த இனிய குடியரசு நாளில் நினைவுகூர்ந்து வெற்றியையே விலாசமாக கொண்ட ஜயா தொலைக்காட்சி நடத்துகிற இந்த குடியரசு தின பட்டிமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிற அத்துணை பெருமக்களையும் தாய்மார்களையும் சகோதரிகளையும் இளைஞர்களையும் நெஞ்சார வணங்கி மகிழ்ந்து குடியரசு தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அற்புதமான வாய்ப்பினை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற ஜயா தொலைக்காட்சியினுடைய முதன்மை செயல் அலுவலர் மரியாதைக்குரிய விவேக் ஜெயராமன் மற்றும் ஜயா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகிகள் தொழில்நுட்ப பணியாளர்கள் இந்த பட்டிமன்றத்திற்கு அரங்கிற்கு வருகை தந்திருக்கிற சென்னையிலே மட்டுமல்ல தமிழகத்திலே எங்கே பட்டிமன்றம் நடந்தாலும் அதிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற அத்துணை பெருமக்களையும் நெஞ்சார வணங்கி மகிழ்கிறேன் இன்றைக்கு குடியரசு நாள் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் குடியரசுக்கும் சுதந்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் பெரிய தலைவர்களே சமயத்தில் மாறி எல்லாம் உளறதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம குடியரசு சுதந்திரத்தனங்கிறது சுதந்திரத்தை குடியரசனங்கிறது கேட்டால் விடியா எல்லாத்துக்கும் கொடிதானே ஏற்றுறோம் அப்படிங்கிறது பிள்ளைகளை கேட்டால் அவன் அவனுக்கு குடியரசு சுதந்திர தினம் எல்லாமே மிட்டாயை தான் ஞாபகம் வச்சுருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் கொடியேற்றுவாங்க மிட்டாய் கொடுப்பாங்க அவ்வளோதான் அன்றைக்கி பள்ளிக்கூடம் கிடையாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு போயிடுவாங்க நான்லாம் நான் சமீபத்தில் கூட நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு சமீபத்தில் என்னை கொடியேற்ற கூப்பிட்டுருந்தாங்க நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப என்ன ஆரஞ்சு கலர் மிட்டாய் கொடுத்தாங்களோ அதே முட்டாயி தான் இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் கூட கேட்டேன் இந்த முட்டாய் மாற்றக்கூடாதயா சும்மாரியா இதுவே அடுத்த வருஷம் இருக்குமான்னு தெரியல கொடுத்த வாங்கிட்டு போயிட்டேரியா அப்படிங்கிறாங்க சுதந்திர தினம்ங்கிறது நம்ம வந்து அந்நிய ஏகாதிபத்தியத்திடமிருந்து விடுதலை பெற்று நாம் சுதந்திரமாக நம்முடைய தாய் திருநாடு இந்திய திருநாடு நம்முடைய மூவர்ணக் கொடி பட்டொளி வீசி பறந்த நாளைத்தான் நாம் சுதந்திர நாளாக கொண்டாடுகிறோம் இந்த நல்ல நாளில் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய அந்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமை ஏன்னா ஒரு கவிஞன் தான் அழகாக சொன்னான் நம்முடைய மூவர்ணக் கொடி பறப்பது கயிறில் அல்ல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிர் நீத்தவர்களுடைய உயிரில்தான் இந்த தேசத்தின் கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு கவிஞர் சொன்னார் அதே போல் மு மேத்தா என்கிற கவிஞர் சொன்னார் நம்முடைய கொடி கம்பங்கள் வெறும் கம்பங்கள் அல்ல அது வீர தியாகிகளின் விழா எலும்புகள் என்று சொன்னார் விழா எலும்புகளில் உயிர் அந்த கொடியை இன்றைக்கு பறந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சுதந்திரத்தையும் குடியரசையும் பெறுவதற்காக நான் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா வஉசி அவர்கள் இருந்த அந்த சிறைக்கு போய் பாருங்கள் மாடுகள் கூட இழுக்க முடியாத அந்த செக்கை அந்த சிதம்பரனார் இழுத்தார் ஒரு நாள் அவருடைய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுது அந்த சிறை காவலர் சொல்கிறார் ஐயா உங்களுக்கு இன்றைக்கி விடுதலையா யா அப்படிங்கிறார் வாகூசி எதுவுமே ரியாக்ட் பண்ணலை பேசாமல் உட்காந்துருக்கார் ஒருவேளை அவருக்கு கிது ஏற்கலையுன்னு நினைச்சு ஐயா உங்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்கயா அப்படிங்கிறார் வஉசி ஏன் ஏன் கத்துற எனக்குத்தானே விடுதலை இந்த நாட்டுக்கா விடுதலை இந்த நாடு என்றைக்கு விடுதலை பெறுகிறதோ அன்றைக்குத்தான் நான் மகிழ்வேன் வஉசியிலிருந்து சுப்பிரமணிய சிவாவிலிருந்து பூலித்தேவன் துவங்கி திருப்பூர் குமரன் வரை எத்தனை எத்தனை தியாகிகள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறார்கள் இன்றைக்கு தேசம் எழுபத்தி ரெண்டாவது குடியரசு நாளை கொண்டாடுகிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா நீங்கள் இந்திய அரசியல் சாசனத்தை அதனுடைய ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்போது வார்த்தை இருக்குது நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இதனுடைய சிறப்பு என்ன தெரியுமா ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சாசனமும் இன்றைக்கு நம்முடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இந்திய அரசியல் சாசனத்தின் அத்தனை வார்த்தைகளும் கையாலேயே முதன் முதலில் எழுதப்பட்டது என்பதை தயவு செய்து உலகத்திலேயே முதன் முதலாக கையால் எழுதப்பட்ட மிக நீளமான அரசியல் சட்டம் நம்முடைய அரசியல் சட்டம்தான் அதனுடைய மூலப்பிரதி இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது நமக்காக மக்களுக்காக மக்களால் மக்களை கொண்டு இயற்றப்பட்ட சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு இந்தியாவினுடைய ஒரு இறையாண்மையை பிரகடனப்படுத்திய நாள்தான் இந்த குடியரசு நாள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு அருமையான தலைப்பை இன்றைக்கு விவாதத்திற்கு நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது இன்றைய இளைய சமூகம் எதை நோக்கி போகுது சிகரத்தை நோக்கி போகுதா அல்லது சிரமத்தை நோக்கி போகுதா இது தாங்க இன்னைக்கு விவாதத்தினுடைய தலைப்பு எல்லாத்துக்கும் ஓடிபி கேட்குறாங்க பாத்ரூம் போகிறதுனால ஓடிபி சொன்னால் தான் உள்ள விடுவாங்க போல இருக்கு ஃபோனை கையில் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வேறு எதுவும் பார்த்தா கூட குடியரசு தினம் அப்படின்னு நான் அடிச்சுன்னு வைங்களேன் பேசலாம் ஜெயா டிவிலன்ட்டு அது என்ன வருது ஆன்லைன் ரம்மி விளையாடுற வரியா நான் உன்னை சொல்ல வேலையாட நீ நம்ம ஒன்று நீ நல்லா கொண்டு பல சமயத்தில் வீட்டில் பேசிகிட்டு இருப்பிய ரவை வாங்கினா பரவாயில்லையே அப்படின்னு ஃபோனை தொடுங்க ரவை விளம்பரம் வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளேயே கேமரா மரம் வச்சுருப்பான் இவ்வளோ இருக்கு இவ் என்னதான் வாங்கணும்னு மனசுக்குள்ள நினைச்சாலே கண்டுபிடிச்சதாங்கிறேன் ஏதாவது வந்து அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன் ஒருத்தன் சொல்கிறான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சேன்னே உள்ளே போட்டிருக்காங்க இயற்கை முறையில் விளைந்த அரளி விதைகள் கிடைக்கும் அப்படின்னு அதில் கூட இயற்கை முறையில் செத்து போகிறது இயற்கை முறையில் விளைஞ்சா என்ன செயற்கை முறையில் விளைஞ்சா என்ன அதில் கூட வேற எதுவும் சாப்பிடக்கூடாதான் இயற்கை முறையில் விளைந்த அரளி விதை கிலோ அறுபது ரூபாய் சாப்பிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சாகலாம் வாழை வழி சொல்லி கொடுன்னா சாக வழி சொல்கிறான் இன்னொன்று ஆன்லைன் ரம்மி பல காவலர்களே அதை விளையாண்டு இறந்து போனாங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறமையா சம்பளத்தை வாங்கி கொடுத்தா இந்தியெல்லாம் தான் நடத்துவாங்க இப்போல்லாம் செல்லிலேயே கைப்பறியிருக்கு உள்ள இப்படி இளைஞர்கள் திசை மாறி போகிறாங்களே என்கிற ஆதங்கமும் இருக்குது இன்னொரு பக்கம் இளைஞர்கள் சாதிக்கிறாங்க இல்லையா எவ்வளவு பெருமை மிகு இளைஞர்களை இருக்கிறாங்க எவ்வளவு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான் எவ்வளோ அற்புதமாக பாடுறான் உன்னே ஒன்று சொல்லி பட்டிமன்றத்தில் விவாதத்துக்கு போகலாமாங்க தம்மின் தம்மக்கள் மேமக்கள்னு சொல்லுவான் வள்ளுவர் உன்னை விட அவன் புள்ள அறிவாளியிடா அப்படின்னு அதை நம்ம தயவுச்செய்து ஒத்துக்கணும் செல்ஃபோனில் ஏதாவது நமக்கு ஆப்பு புற இறக்கி விடுறது யாருன்னு நினைக்கிறீங்க அப்போ கொடுத்த தடவிக்கிட்டே கிடக்கலாம் பொழுது நினைக்கிறேன் என்டா அப்படின்னு வாங்கி அவன் வந்தான் போடுறேன் இவ்வளவுதானே இவ்வளவு தான் உனக்கு ஆத்திசுடி தெரியும் ஆப்பு தெரியலையாப்பா நமக்கு இப்போ ஃபோனில் ஒரு பிரச்சனைனா கூட பிரித்து மேஞ்சிட்றேன் இந்த அறிவு இருக்குல்ல இது எதுக்கு பயன்படுது என்கிற கேள்வியைத்தான் இந்த விவாத மன்றம் இப்போது எழுப்ப இருக்கிறது இன்றைய இளைய சமூகத்தின் பயணம் சிரமத்தை நோக்கியா சிகரத்தை நோக்கியா என்கிற இந்த பட்டிமன்றத்தில் சிரமத்தை நோக்கியே என்கிற அணியில் மரியாதைக்குரிய நாகர்கோவில் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற அருமைக்குரிய கவிஞர் மலர்விழி அவர்கள் சிரமத்தை நோக்கி தாயா அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க இந்த பக்கம் இல்லையா சிகரத்தை நோக்கி தாயான்னு பேசுவதற்கு நம்முடைய சென்னையில் சமூக பணி கல்லூரியில் பணியாற்றக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரி பேராசிரியர் மஞ்சுளா இந்த பக்கம் வந்து சிரமம்தான் அப்படின்னு பேசுவதற்காக இருந்து வருகை தந்திருக்கிற அன்பிற்கினிய சகோதரி திருச்சி கல்பனா தர்மேந்திரா அவர்கள் வருகை தந்திருக்கிறார் இந்த பக்கம் சிகரத்தை நோக்கி என்று பேசுவதற்கு அன்பிற்கினிய மகள் சென்னை நதியா அவர்கள் இவ்வளவு சிரமத்தை நோக்கியே என்று பேசுவதற்காக புதுக்கோட்டையில் இருந்து மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் பேராசிரியர் சரவணன் அவர்கள் இந்த சிகரத்தை நோக்கி என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய அன்பு நண்பர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் சிகரத்தை நோக்கியே என்கிற தலைப்பிலே உரை நிகழ்த்த வருகை தந்திருக்கிறார் முதல்ல சிரமம் வருகிறது மரியாதைக்குரிய நாகர்கோவில் கவிஞர் மலர் விழி அவர்கள் சிரமத்தை நோக்கியே இங்கு பேச வருகிறார் விடுதலை இந்தியாவில் விடியலை தந்த குடியரசு தின விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பிலே குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுதந்திரம் வாங்கினதே பல சிரமங்களை பட்டு தான் என்பதனை தலைவர்களை வைத்தே நாம வந்து எடைபட முடியும் நடுவர் நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கவிதை நம்முடைய தேசிய கொடி அழகாக அசைவது வீசும் காட்டினால் அல்ல நம் சுதந்திர போராட்ட வீரர்களின் மூச்சு காற்றினால் அப்படின்னு ஒரு கவிஞன் சொல்லுவாங்க கொடிகாத்த குமரன் கொடியை காத்தான்னு சொல்லுவாங்க கொடிகாத்த குமரன் வாழ்ந்த நகரம் திருப்பூர் நகரம் அந்த திருப்பூர் நகரத்தை சாயப்பட்டறை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லுவாங்கன்னு சொன்னால் தேசிய கொடியை சாயாமல் பட்ட அடி அறை அதனால தான் அப்படின்னு தான் நம்முடைய சினிமா கவிஞன் கூட தாயின் தாயின் மணிக்கொடி மணிக்கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த் தாயகம் காக்கவும் தன்னலம் காக்கவும் சொல்லுக ஜெய்ஹிந்த் நம் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் தந்த கண்ணிய பூமி இது இந்த காந்தி மகான் தந்த கண்ணிய பூமியிலே இந்த இளைஞர்கள் சிரமத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதுதான் எங்க மூன்று பேருடைய வாதம் நடுவர் அவர்களே இப்போ ஒரு நல்ல வாழ்க்கைனா எப்படி இருக்கணும் பசித்த உடன் உணவு உடன் தூக்கம் உடன் வேலை இந்த மூன்றும் இருக்கா என்ற கேள்விதான் இப்போது இருக்கிறது ஏன்னா இளைஞர்களுக்கு இன்னைக்கு பிடிக்காத வேலை கிடைக்குது போதுமான சம்பளம் இல்லை வீட்டு கடன் காதல் தோல்வி சொந்தக்காரங்க டார்ச்சர் இதுல பயங்கரமாக சிரமப்பட்டிருக்கிறான் இளைஞன் என்பதுதான் உண்மை நடுவர் அவர்களே பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மனுஷன் பதினஞ்சு வயசு வரைக்கும் மதர் சொல்றதை கேட்கணும் இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஃபிகர் சொல்றதை கேட்கணும் நாற்பது வயசுக்கு மேலே சுகர் தான் இப்ப கேட்க வேண்டும் கவிஞன் சொன்னா வாழ்வதற்கு பொருள் வேண்டும் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அன்னைக்கெல்லாம் வாழ்வதற்காக பணம் சம்பாதிச்சாங்க இன்னைக்கு சம்பாதிப்பதற்காகவே இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் ஓடி ஓடி உழைச்சி கடைசியில் ஒன்றுமே இல்லை அதான் சொன்னாங்க காலம் போனால் திரும்புவதில்லை காசுகள் உயிரை காப்பதும் இல்லை ஓகோ ஓஹோ மனிதர்களே ஓடுவதங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் இளைஞனை பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கான் பாருங்கள் கழுத்தில் ஒரு நாய் செங்கிலி போட்டிருக்கான் காதில் ஒரு கீ செயின் போட்டிருக்கான் முடிய மாற்றிக்கிட்டே இருக்கானே தவிர முடிவை மாற்ற மாட்டேங்கிறான் அதுதான் என்னுடைய இளைஞன் ஒரு முடிவோடு இருக்காயம் ஆமாம் அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு நாம் அடிமையாக இருந்தோம் இன்றைக்கு பாதி பேர் ஆண்ட்ராய்டுக்கு அடிமையாக இருக்கிறோம் மீதி பேர் ஆளுகாலுக்கு அடிமையாக இருக்கிறோம் இன்னைக்கெல்லாம் துட்டு இல்லையேன்னு யாரும் கவலைப்படலை நெற்று இல்லையேன்னு தான் கவலைப்பட்டிருக்காங்க புது வருஷத்தெல்லாம் நம்ம வரைக்கும் எலெக்ஷனுக்கு என்னென்னமோ இலவசம்னு சொல்லி கேட்டுருக்கோம் இப்போ நெட்டே இலவசம் டாகுமா புது வருஷத்தெல்லாம் மது வருஷமாக மாற்றிட்டான் ம் தார் வசதி இல்லாத ஊரை கூட பார்த்துடலாம் பார் வசதி இல்லாத ஊரை பார்க்க முடியாது குக்கிராமம் எல்லாம் கிக்கிராமமாக மாறி போச்சு நடுவர் அவர்களே ஆளுகாலுக்கு அடிமை அன்னைக்கு அறங்கட்ட ஆங்கிலேயனை விட்டு தரங்கட்ட கலாச்சாரத்திற்கு அடிமையாகி விட்டார்கள் இந்த இளைஞர்கள் எப்படி சிகரத்தில் ஏற முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு கேள்வி கேட்க முடியல வரும்போது ஒரு பையன்கிட்ட கேட்டேன் டேய் இந்த வருஷம் பொங்கல் எப்படா போச்சு அப்படின்னேன் வாய் வழியா தான் அப்படிங்கிறான் எவ்வளோ சிம்பிளாக சொல்றான் பாருங்க ஒரு அம்மா சேலை கடைக்கு போய் சேலையை செலக்ட் பண்ணி பண்ணி பேஸ்புக்கில் போட்டுகிட்டே இருந்துச்சு ஏன்டி ஃபேஸ்புக்கில் சேலையை செலக்ட் பண்ணி போட்டுட்டே இருக்கானா எதுக்கு அதிகம் லைக் வருதோ அதை தான் எடுப்பேன் அதான் செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்குது இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் ஒன்றும் முடிய முடியலை அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே முகநூலில் முகம் பார்த்து கூகுளில் கூழ் குடித்து வலைதளத்தில் சிக்கி சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய இளைஞர்கள் என்பதுதானே உண்மை நடுவர் அவர்களே பணக்காரர்களுக்கு உணவு கட்டுப்பாடு ஏழைகளுக்கு உணவு தட்டுப்பாடு கோட்டையில் இருப்பவன் புகழுக்கு ஆசைப்படுகிறான் குடிசையிலே இருப்பவன் கூழுக்கு ஆசைப்படுகிறான் இந்த ஏற்றத்தாழ்வ நம்முடைய அருமையா எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயருமிட்டால் பொன்னான உலகென்று பெயருமிட்டால் இந்த பூமி சீரிக்கும் அந்த சாமி சீரிக்கும் ஓய் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா மாட மாளிகைக்கும் மண் குடிசைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்முடைய தலைவர் சொல்லிட்டு போறாருன்னு சொன்னா இந்த ஏற்றத்தாழ் உள்ள சமுதாயத்துல ஒரு இளைஞன் எப்படி சிகரத்தை அடைய முடியும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி எங்க பார்த்தாலும் பிரச்சனையா சிரமமாத்தான் தான் இருக்கு அன்னைக்கெல்லாம் மாட்டு பிரச்சனை அடுத்து நோட்டு பிரச்சனை செல்லாதுன்னு அறிவிச்சாங்க ஆமா அடுத்து நீட்டு பிரச்சனை சூட்டு பிரச்சனை இதெல்லாம் சிரமந்தான நடுவரை அவர்களே சந்தமாக இப்படி எல்லாமே இன்னைக்கு சிரமத்தில் தாங்க இருக்கு இப்ப மரங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வசந்த காலம் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் வசந்த காலம் அதுதான் இளமை காலம்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது நடுவர அவர்களே மருந்துக்கு வீட்டுக்கு ஒரு வேப்ப விருந்துக்கு வீட்டுக்கு ஒரு வாழை மரம் பஞ்சத்துக்கு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் பஞ்சாயத்துக்கு ஊருக்கு ஆலமரம் தாகத்துக்கு தென்னை ராகத்துக்கு மூங்கில் பாசத்துக்கு பனைமரம் வாசத்துக்கு சந்தன மரம் என்று ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது ஆனால் இந்த இளைஞர்கள் மட்டும் பல பேர் விறகாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமே தவிர இளைஞர்கள் பல சிரமங்களில் கொண்டுதான் இன்றைக்கு தவிக்கிறார்கள் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் மலர்விழி அழகா சொல்லியிருக்காங்க கடைசியாக மரத்தை சொன்னாங்க ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு குணம் இருக்கு வைரமுத்து கூட சொல்லார் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் அப்படின்னு இப்படியெல்லாம் இருக்காங்க இல்லையான்னு சொல்லி மலர்வழி ரொம்ப ஆதங்கப்பட்டிருக்கு அந்த ஆதங்கத்தில் கொஞ்சம் உண்மை இருக்க மாதிரி தான் படுது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நாங்கள் சிகரத்தை நோக்கி செல்வதற்கு தயாராக இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக அன்பிற்கினிய பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வருகிறார்கள் வாங்க உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லி கொள்கிறேன் எங்கள் அப்பா ரிட்டையர்டு ஆகும்போது வாங்கின சம்பளத்தை விட எங்கள் அண்ணன் வாங்கின மொதல் சம்பளம் அதை விட பன்மடங்கு அதிகம் அப்படின்னு சொன்னா இளைஞர்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு எந்த கம்பெனின்னு சொல்லுங்க நிறைய பேர் அப்ளிகேஷன் போகிறது ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்கிறதுல வந்து நல்லபடியாக போகிறது வாழ்க்கை கிடையாது நல்லா இல்லாமல் போனாலும் நல்லபடியாக மாற்றுறது தான் இளைஞர்களுடைய தத்துவம் நல்லா சொன்னீங்க இன்னைக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளவு இடத்துல வந்து நம்ம விருந்து உபசரிப்பு இதெல்லாம் பார்க்குறோம் அன்னை தெரசா ஒரு அதை கல்யாணம் ஆகி இருந்தது அப்படின்னு சொன்னால் கருவுற்றிருந்தாள் அப்படின்னு சொன்னால் ஒரு குழந்தைக்கு தாயாகி இருப்பாள் ஆனால் கருணை ஊற்றிருந்ததனால் இந்த உலகத்திற்கே தாயானால் அப்படித்தானே நம்ம அன்னை தெரசாவை கொண்டாடுறோம் அந்த விரல்கள்ல வந்து வெறும் விரல்கள் மட்டுமா இருந்தன அதுல கருணை அல்லவா நிறைந்திருந்தது களத்தில் நின்று போராடுவதும் இளைஞர்கள்தான் இணைய தளத்தில் நின்று போராடுபவர்களும் இளைஞர்கள் தான் அப்படி வந்து மரபோட சேர்ந்து புதுமையோட கலந்து அவ்வளவு தூரம் தங்களுடைய அந்த பயணத்தை வந்து சிகரங்களை நோக்கி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி தியாகி கிடையாதுன்னு சொல்லிக்கிறதுல தான் நிறைய பேர் வந்து சந்தோஷம் அடைகின்றார்கள் ஆனால் அது கிடையாது அதை எல்லாம் புரட்டி போடுகின்ற இடத்தில் அவற்றை எல்லாம் மாற்றி போடுகின்ற இடத்திலே இன்னைக்கு இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இன்னைக்கு எவ்வளவு பெரிய துயரங்களை நம்ம பார்க்குறோம் முதுகில் சோத்து மூட்டையும் விரல்களில் உயிரையும் பிடிச்சிட்டு போற இளைஞர்களை பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு இடத்துல வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறாங்க பாருங்களேன் முதுகில் வந்து சாப்பாடு மூட்டை இருக்கும் விரல்களில் வந்து அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் சரியான நேரத்தில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போகிறாங்களே இந்த இளைஞர்கள்லாம் சிரமத்தில் இருக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றார்களே அது சிகரங்களை நோக்கி அல்லவா எப்படி போயிட்டுருக்கு இன்னைக்கு உலகம் அவங்களே வந்து பேசும்போதே சொல்லிட்டாங்க இந்த சிரமங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தா சிரக சிகரங்களை நோக்கித்தான் அப்படின்னு எங்கள் சைடே கோல் போட்டுட்டு போயிட்டாங்க நடுவர் அவர்களே அப்படி ரொம்ப அழகான இந்த தலைப்புக்குள்ள எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு விஷயம் ஒரு பேராசிரியராக நான் இந்த செய்தியை பதிவு செய்து கொள்கின்றேன் நிறைய நேரம் நாங்கள் திட்டிருக்கோம் நிறைய நேரம் அந்த மாணவர்களுடைய பைக்குள்ளே கூட கையை விட்டு அந்த மொபைல் ஃபோன்களை எல்லாம் தூக்கி தூக்கி வீசியிருக்கோம் அந்த கைபேசிகள் வகுப்பறைக்குள் வரவே கூடாத அனுமதியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கோம் எந்த கைபேசிகள் வகுப்பறைக்குள் வரக்கூடாதுன்னு தடுத்தமோ அதே கைபேசிக்குள்ள இன்னைக்கு வகுப்பறை எல்லாம் நுழைந்திருக்கின்றது வகுப்பறைகளை எல்லாம் கைபேசிகள் தான் காட்டிக்கொண்டிருக்கின்றன அப்படின்னா காலம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கெல்லாம் இளைஞர் யுகம் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம் நடுவர் அவர்கள் நீங்களே கூட சொன்னீங்க ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாம் நேரடி வகுப்பில் என்ன அட்டகாசம் பண்ணிகிட்டுருந்தீங்க இருந்தீங்க எதாவது சொன்னேன் ஏய் தொலைச்சிப்புடுவேன் பிச்சு விடுவேன் இப்போ டீச்சர் ஏய் வார்த்தை கொண்டயாரம் டீச்சர் பேச்சை குறைங்க சுட்ச் ஆஃப் பண்ணி பிடுவேங்க அங்கே உட்காந்து அப்புறம் எங்கே பார்த்தாலும் இந்த இளைஞர்கள் வந்து கணக்கு பண்ணுறாங்க கணக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது கணக்கு மட்டும் அவங்க பண்ணுறதில்ல கணக்கை கூட நன்றாக போடுவார்கள் அப்படின்றத வந்து ஒரு இருபது வயது பெண் நீலகண்ட பானு என்கின்ற அந்த இருபது வயசு பெண் மனித கால்குலேட்டரா மாறி இருக்கிறாளே அதை நீங்க ஒரு நாளாவது அங்கீகரிச்சிருக்கீங்களா யாருமே அங்கீகரிக்காமல் போனாலும் கூட இந்த உலகத்தினுடைய பார்வை இந்த இளைஞர்களை நோக்கி திரும்பி இருக்கே நோ வேஸ்ட் ஃபுட் என்கின்ற அந்த தன்னார்வ துண்டுக்காக உலகத்துல லண்டன்ல நடந்த அந்த நிகழ்ச்சியில உலகம் முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு பேர்கள ஒருவராக ஒரே ஒரு தமிழராக பத்மநாபன் கலந்து கொண்டு அந்த சிறந்த விருதை பெற்றுக்கொண்டு தமிழகம் பெற்றுக் கொண்டு உயர்ந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தெரியுமா இன்னைக்கு இந்த குடியரசு தினத்துல புதுதில்லியில நடக்கக்கூடிய அந்த அணிவகுப்புல வரலாறு காணாத ஒரு சரித்திரம் வரலாறு காணாத ஒரு சாதனை நடந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே இன்னைக்கெல்லாம் அந்த போர் விமான சாகசம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம குடியரசு தினத்துல பார்த்தோம் அப்படின்னா கூட ரஃபேல் போர் விமானம் இந்த முறை புதிதாக அந்த குடியரசு அணிவகுப்புல வந்து கலந்து கொள்கின்றது அதனை ஓட்டக்கூடியவரியாக பெண்கள்லாம் சைக்கிள் ஓட்டினாலே எல்லாம் பயந்துடுறோம் அதுலேயும் பொருளாதார கஷ்டம் காரணமாக ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற கேள்வி அப்படியே பார்த்து மயங்கி விழுந்துருச்சு அப்படியெல்லாம் ஆச்சரியப்படுற இதே சமூகத்துல அந்த போர் விமானத்தை இயக்கக்கூடியவளாக முதல் பெண்ணாக அந்த பாவனா காந்த் என்பவர் இந்த குடியரசு தினத்தில் சாதித்து கொண்டிருக்கின்றார்னு சொன்னா இதெல்லாம் போய் நம்ம யானை கூட சரியான சூழல் தான் வெளியில வரும் ஆனால் காட்டுல ஒரு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே மொத ஆளா தன்னுடைய உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் வெளியில் வரக்கூடிய ஒரே ஒரு விலங்கு எதுன்னு கேட்டா அது சிங்கம் மட்டும்தான் காட்ல சிங்கம் ராஜாவாக இருக்கின்றது இந்த சமூகத்தில் ராஜாவாக இருப்பவன் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்தான் காலப்போக்கில் யாரெல்லாம் இளைஞர்கள் வருகின்றார்களோ அவர்கள்தான் இப்படி ஒரு ராஜாவாக இருக்க முடியும் இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லாம் தலை நிமிர்ந்து நிற்கின்றனன்னு சொன்னா அதற்கு இளைஞர்கள் முன்னெடுத்த அந்த மொழி தான் காரணம் இன்னைக்கு நாம ஜல்லிக்கட்டு வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அந்த பண்பாடு போர் என்று சொல்லக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டுக்காக இந்த இளைஞன் நடத்திய போராட்டம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் நீங்கள் சிரமத்தில் சேர்க்கக்கூடாதுன்ற ஒரு அழகான ஒரு வேண்டுகோளையும் வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கள் பக்கமே தீர்ப்பு சொல்லுவீர்கள் ஏனென்றால் நியாயத்தை நீங்கள் ஒருபோதும் விடமாட்டீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மரியாதைக்குரிய பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வேண்டுகோளை கூட அழகான வேண்டுகோள் அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லிட்டு நீங்கள் எங்கள் பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவீங்க ஏன்னா நீங்கள் எப்போவுமே நியாயத்தின் பக்கம் அப்படியெல்லாம் யாரையும் நம்ப முடியலமா அப்போ யா எந்த பக்கம் சொல்லுவாங்களோ அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க இப்போது பட்டிமன்றத்தினுடைய இரண்டாவது பேச்சாளராக இன்றைய இளைய சமூகத்தின் பயணம் சிரமத்தை நோக்கியா சிகரத்தை நோக்கியா என்பதிலே சிரமத்தை நோக்கியே என்று பேசுவதற்காக மரியாதைக்குரிய கவிஞர் திருச்சி கல்பனா தர்மேந்திரா அவர்கள் வருகிறார் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஜயா தொலைக்காட்சி நேர்களையும் வணங்கி குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா எதிரணியில இருக்கவங்க எப்படி பேசிட்டு போறாங்கன்னா சிரமத்தை சிரமமா பார்த்தாதான் சிரமம் சிரமமா தெரியும் சிரமத்தை சிரமமா பார்க்கலன்னா சிரமம் சிரமமா தெரியாது அப்படின்னு பேசிட்டு போறாங்க ஆனா எப்படி பார்த்தாலும் சிரமம் சிரமந்தானங்கய்யா பயணம் அப்படின்னு ஒண்ணு தொடங்குறோம் அப்படின்னா அது சிகரத்தை நோக்கியானதாக இருந்தாலும் கூட பல சிரமங்களை கடந்துதான் அவர்கள் போயாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க கரகாட்டன்காரன் படத்துல கவுண்டமணி சார் ஒரு கார் வச்சிருப்பாரு ஆமா அதை பத்தி சார் அதை சொல்லுவாரே என்று கேட்டதை மட்டும் தெரிஞ்சு இந்த கவுண்டமணி கார் என்ன எனக்கு திக்குன்னு ஆகி போயிடுச்சு அந்த கேள்வியெல்லாம் அவங்கள்தான் கேட்டு நான் உங்களை சிரமப்படுத்த மாட்டேன் அவர் சொல்லுவாரு பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ண ஊத்துனேன் மன்னெண்ண விலை ஏறி போச்சேன்னு குருடாலை ஊத்துனேன் குண்டாயில் வேலை ஏறி போச்சேன்னு அதுக்கப்புறம் இதை எதையோ ஊத்துனேன் ஆக இப்ப அது எதுல ஓடிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியலன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அது மாதிரிதான் இன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை எதை இலக்காக வைத்து போய் கொண்டு இருக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியவில்லை யாருக்கும் தெரியலைங்கய்யா ஐயா இன்னைக்கு என்னுடைய சகோதரி சொன்னாங்க பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சுட்டு இன்னைக்கு பார்சலை எடுத்துக்கிட்டு வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கறத பார்க்கும் போது அப்படியே மனசெல்லாம் உலகத்திலேயே அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய தேசம் இந்தியா இருக்க வேண்டிய பட்டதாரி இளைஞர்கள் இன்னைக்கு தங்களுடைய முதுகலை பார்சலை சுமந்து கொண்டு வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை எப்படிங்கயா நாங்க சிகரம்னு சொல்ல முடியும் ஏசி ரூம்ல இருக்க இளைஞர்கள் மட்டும் ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்கறவங்க மட்டும் ரொம்ப ஜாலியாக அப்படியே உட்காந்து குழு குழுன்னு வேலை பார்க்குறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா கிடையாது ஏன்னா குளிர்சாதன அறையில் அவர்கள் வேலை பார்த்தாலும் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாம சரியான நேரத்துக்கு தூங்க முடியாம தன்னுடைய உடல் நலனில் அக்கறை கொள்ள முடியாமல் இன்னைக்கு எவ்வளவு இளைஞர்கள் தெரியுமாங்க யா மனசுக்குள்ளேயே கும்முறிக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஏசியில வேலை பார்க்குறவங்களாம் பெரிய வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுமா ஏடிஎம் செக்யூரிட்டி கூட ஏசி ரூம்ல தான் உட்கார்ந்துருக்காரு பாரதியார் சொன்னாரு நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானிடம் பயனுட வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் யாரை மனசுல வச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் விட்டாய் அப்படிங்கிறது இன்றைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அப்படின்றது நிதர்சனமான உண்மைங்கய்யா அப்துல் கலாம் சொன்ன மாதிரி எங்களுடைய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் கனவு காண தயாராக இருக்கின்றார்கள் கனவு கண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கனவு என்றைக்கு நிஜமாகும் என்பதும் என்றாவது ஒரு நாள் நிஜமாகும் அப்படின்ற நம்பிக்கையிலேயுமே தாங்க இவங்களுடைய காலம் போய்கிட்டு இருக்கு அந்த காலத்துல இறப்பினுடைய அந்த வயதுனுடைய விகிதம் பார்த்தீங்கன்னா நூறு தொண்ணூறு அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அறுபது எழுபது வயதை கடந்து வாழ்ந்தாலே அதுவே ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டு இருக்கு காரணம் என்னன்னா யாருக்கும் தன்னுடைய உடலை நே கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட அவர்களுக்கு சூழ்நிலையும் காலமும் ஒத்துழைக்கவில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் முப்பத்தஞ்சு வயசுலயே தலையில இருக்க எல்லா முடியும் கொட்டி போயிருது நாற்பது வயசு ஆனால் சுகர் வருது சுகர் வந்தால் கூடையே பிபி அது இது எல்லாத்தையும் கூட சேர்த்தே கூட்டிகிட்டு வந்துடுது இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி சொல்ல முடியும் என்னுடைய இளைஞர்கள் சிகரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐயா இன்னைக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் கஷ்டப்பட்டு படித்து ஆயிரம் ஆயிரத்தி நூறுன்னு மார்க் எடுத்துட்டு வெளியில வராங்க ஆனா அதே பாடத்திட்டத்திலிருந்து கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எங்க இளைஞர்களால ஃபேஸ் பண்ண முடியலையே இன்னைக்கு எங்களுடைய அரசாங்க வேலைகள் அத்தனையையும் வடநாட்டுக்காரர்களுக்கு தாரை வார்த்து கொடுத்து வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க என்னுடைய இளைஞர்கள் நம்ம நாட்டில் தான் போஸ்ட் வேலைக்கு பரிச்சையே இந்தியில் வைக்கிறாங்க அம்மா அவர் இந்தி படிச்சுட்டு என்கிட்ட உடனே தமிழ் லெட்டர் எப்படி கொடுப்பாருன்னு தெரியல இன்றைய இளைஞர்கள் வீட்ல இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை படித்து முடிச்சிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போவோன்னு வேலையில போய் சேர்ந்தாலும் அவங்க அங்கேயும் அவங்களுக்கு பிரச்சனை ஆக பிரச்சனையிலேயே அவர்கள் அப்படியே தன்னுடைய வாழ்நாளை சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்று இருப்பவர்கள் இன்று இல்லை இன்று இருப்பவர்கள் நாளை இல்லை என்றுமே இருப்பவர்கள் என்று யாருமே இல்லை அதே போலத்தான் சிரமம் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் அமைவதில்லையா இறுதியா நான் இப்படி சொல்லி முடிக்கின்றையா மனதில் உறுதி வேண்டும் வாக்கினில் இனிமை வேண்டும் நினைவது நல்லது வேண்டும் நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் தனமும் இன்பமும் வேண்டும் தரணியில் பெருமை என்றும் நிலைக்க வேண்டும் உண்மை விளங்க வேண்டும் அதற்கு தீர்ப்பு நீங்கள் எங்கள் வசம் வழங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி சபாஷ் மரியாதைக்குரிய கவிஞர் திருச்சி தர்மேந்திர அவர்கள் ரொம்ப அழகா தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார் வீட்டில் வந்து அப்பா தெண்டச்சோர்னு திட்டுறது உண்மையிலே பையனுக்கு வலிக்கத்தான் செய்யும் ஆனால் நேற்று வரைக்கும் வேலைக்கு போவான்னு நம்பிக்கையோடு படிக்க வச்ச அப்பனுக்கு தன்னுடைய மகனை திட்டுகிற பொழுது மகனுக்கு வலிப்பதை விட அப்பனுக்கு அதை விட கூடுதலாக வலிக்கும் என்பதையும் தயவுசெய்து மறந்துவிடாது எவ்வளவு சிரமம்யா பல பேர் யா முதிர் கண்ணிகள் அப்படின்னு ஒரு காலத்தில் கவிதையெல்லாம் எழுதுவாங்க ஆனால் முதிர் கண்ணிகளை விட முதிர் இளைஞர்கள் அதிகமாகி விட்டாலே சமூகத்தில் யோசிச்சு பாருங்கள் தலையில் வழுக்க விழுந்துவிங்க புள்ளுவாக்க போனால் கிட்டல் பண்ணுறாங்க என்ன மாப்பிள்ள வழுக்கையாக இருக்காரு அந்த வழுக்கைக்கு உள்ள ஒரு பெரிய வாழ்க்கையே இருக்குங்க வேலை தேடி தேடி அலைந்து அலைந்து பாலைவனத்திலே ஒட்டகம் களைவது போல் அந்த இளைஞன் உ அந்த தேர்வு இந்த தேர்வு அது இது எல்லாம் எழுதித்தானே போய் கடைசியாக வாழ்க்கையின் க வசந்தத்தின் கடைசி நாட்களில் பின்பார்க்கப் போகிறான் எவ்வளவு அவமானங்களை இந்த இளைஞர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு அந்த காலத்தில் இளைஞர்களுக்கு இதெல்லாம் இல்லையாங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசு பதினெட்டு வயசுக்குள்ளே அந்த கல்லை தூக்குனா போதும் உடனே ஐயா தூக்கிட்டாரு பொண்ணை தூக்கி கொடுக்கணும்னு கொடுத்துருவாங்க இளவட்ட கல்லை விட மிக மோசமாக இருக்கிறதே இன்றைய வாழ்க்கை எப்படி தூக்குவது என்று தெரியாமல் இளைஞர்கள் தவிக்கிறார்களே என்று மரியாதைக்குரிய அன்பு சகோதரி திருச்சி கல்பனா தர்மேந்திரா அழகா சொல்லியிருக்கார் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு சிகரத்தை நோக்கியே என்கிற அணியில் அன்பிற்கினிய சகோதரி சென்னை நதியா அவர்களுக்கு இருக்கிறது வாங்கம்மா வாங்க தெருவை கடந்தேன் ஜாதியை கேட்டான் மாவட்டத்தை கடந்தேன் ஊரை கேட்டான் மாநிலத்தை கடந்தேன் இன மொழியை கேட்டான் நாட்டை கடந்த பிறகே இந்தியனானேன் அனைத்து இந்தியர்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் கணவர்களை எதிர்க்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும்னா மதிக்கிறவங்களை ஹாட்லையும் மதிக்கிறவங்கள ஹார்ட்லையும் மிதிக்கிறவங்கள மியூட்லையும் போட்டா வாழ்க்கை நல்ல கியூட்டா இருக்கும் எதிரணியிலேருந்து வந்து பேசினவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க இன்னைக்கு உருப்பட மாட்டேங்கிறாங்க இளைஞர்கள் இன்னைக்கு எதுக்குமே லாய்க்கு இல்லாத இளைஞர்களா இருக்கிறாங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கை சிகரத்தில் இருக்கும் அப்படின்னாங்க அதுல அவங்க சொன்னாங்க இன்னைக்கு பத்து பேர் தான் உங்களோட எடுத்துக்காட்டா காமிக்க முடியும் பத்து பேரை மட்டும்தான உதாரணம் காமிக்கிறீங்க நான் லட்சம் பேரை வந்து சாதிக்கல தான் இருக்காங்க அப்படின்னு என்னால அடி ஓடிட்டு காமிக்க முடியும் அப்படின்னு எதிரணியில இருந்து வந்தவங்க சொன்னாங்க நடுவரவர்களே ஒரே ஒரு விஷயம்தான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் பதம் பாக்கிறோம் பானையில இருக்கிற ஒட்டுமொத்த சோத்தையுமே எடுத்து வெந்திருச்சான்னு பாக்குறோம் வாலிப வயசு நடுவர்களே சரி வாழ்க்கைய வாழணும் வேலை இல்ல வேலை இல்ல வேலை இல்ல ஒரு பேங்கு கட்டி கொடுங்க நாங்க வேலை பாக்குறோம் அப்படின்னு கைப்புள்ள சொன்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அதிலே சொன்னாங்க இன்னைக்கு இர இளைஞர்கள் வந்து தேக்கு மரம் மாதிரி இல்லை சந்தன மரம் மாதிரி இல்லை வாழை மரம் மாதிரி இல்லை சவுக்கு மரம் மாதிரி இல்லை பூரா விறகா இருக்கிறான்னு அக்கா வந்து வேதனை தெரிவிச்சிட்டு போனாங்க நாங்களும் உண்மையை ஒத்துக்கிறோம் என்னுடைய இளைஞர்கள் விறகாகத்தான் இருக்கிறார்கள் விறகாக தான் அடுப்பில் அவர்கள் எரிந்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய அடிவயிற்றின் பசியை ஆற்றுகிறார்கள் என்று சொன்னால் இளைஞர்கள் விறகாகவே இருக்கிறோம் வெற்றி பெறும் வரை வீண் முயற்சி என்பார்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் அதே இதை நம்ம வின் பண்ணிட்டோம்னு சொன்னா விடா முயற்சிப்பா எனக்கு தெரியும் பா இவன் ஒரு நாள் சாதிப்பான்னு சொல்லி அதே நாலு பேர் நமக்கு கை தட்டி இன்னைக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா வீண் முயற்சிக்கும் விடா முயற்சிக்கும் வேறுபாடு தெரிந்தவர்கள் என்னுடைய இளைய சமுதாயத்தினர் இன்னைக்கு உலகிலேயே முடியாது அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்ல ஏன் தெரியுமா முடியாது என்ற வார்த்தையிலேயே முடி என்றுதான் முதலில் கூறுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அனைத்துமே சாத்தியம்தான் இன்னைக்கு வாழ்க்கையில வலது ஒரு மனிதனுக்கு முக்கியமா இடதுகை ஒரு மனிதனுக்கு முக்கியமான வலதுகை இடது கையை விட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை தான் முக்கியம்னு என்னுடைய இளைஞர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அறிவாளனால் பாதிக்கையினுடைய இளைய சமுதாயம் இன்று அறிவால் சாதித்துக் சாதித்துக்கொண்டிருக்கிறது என்பதான் நிதர்சனமான உண்மை இன்றைக்கி நாசா நடத்தின எழுபத்தி மூன்று நாடுகள் பங்கேற்ற கியூபின் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியின் மையத்தில் வெறும் முப்பத்தி மில்லிமீட்டர் உயரமும் முப்பத்தி மூணு கிராம் எடையும் கொண்ட விஷன் ஒன் விஷன் டூனு இரண்டு செயற்கை கோளை கரந்தையை சேர்ந்த பிடெக் இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய ரியாசுதீன் என்ற மாணவர் தயாரித்து நாசாதை ஜூன் மாதத்தில் விண்வெளியில் ஏவ காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை பயணம் சிகரத்தை நோக்கிதானே இருக்கு எறும்புகள் கூட தாங்கள் வாழ்ந்ததற்கு அடையாளமாய் பூமியில் சில சுவடுகளை விட்டு செல்கிறது என்னுடைய இளைஞர்களும் அதே தான் பல பேர் தன்னுடைய அடையாளங்களை விட்டு செல்கிறார்கள் சிகரங்களை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இறந்து போராடுவதை விட இறந்து போராடுவதை விட இருந்து போராடுவதுதான் போர்க்குணம் போர்க்குணம் மிக்க இளைஞர்கள் இருப்பதால் தான் அவருடைய வாழ்க்கை சிகரத்தை நோக்கி பயணிக்கிறது பணக்காரனுக்கு வருமான வரி சோதனை ஏழைக்கு வருமானமே சோதனை சமயங்களில் வருமான வரி அலுவலகத்திலேயும் சோதனை நடக்குதுமா சிபிஐ ஆபீஸ்லயே சிபிஐ போய் அதிகாரிகள் சோதனை பண்றாங்க ஏன்னா அங்கிருந்து ஒரு நூறு போன நகையை காணுமா எங்க போறது பாருங்க அப்படி வருமானமே சோதனையாக இருந்தாலும் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு சொல்லி

அதே கேரளத்தில் தாங்க எந்த ஊராட்சியிலே ஒரு பெண் துப்புரவு பணியாளராக பணியாற்றினாரோ அவரை மக்கள் இன்றைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக உட்கார வைத்திருக்கிறார் தாய்மை என்பது குழந்தைக்கு பால் ஊட்டுவது இல்லை நோயுற்ற குழந்தையை யாரெல்லாம் பறிவோடு பார்க்கிறார்களோ கோடி தாய்க்கு சமம் இல்லை அந்த பெண்மணி அதனால தான் ஒரு பத்திரிகை எழுதியிருந்தான் சாந்தா மருத்துவர் சாந்தா இறந்தவுடன் என்னது சொன்னாங்க அம்மா அடையாறில் இரண்டு ஆலமரம் இருந்தது ஒரு ஆலமரம் அந்த நிஜமான ஆலமரம் இருக்குல்ல அந்த நிஜமான ஆலமரத்தில் கூட நலமான பறவைகள் தான் வந்து கூடுகட்டும் ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கிற நோயுற்ற பறவைகளுக்கு ஆலமரமாக நீ தானே தாயே திகழ்ந்தாய் என்று சொன்னார் என்று சொன்னால் நீங்க கேட்கலாம் சாந்தாமா வந்து முதியவர் தானே இளைஞர் அவங்க இளைஞராக இருக்கிற பொழுதே எத்தனையோ வாய்ப்பு கிடைத்த பிறகும் கூட அந்த முத்துலட்சுமி ரெட்டி முதல் மருத்துவர் அந்த அடையாறு அந்த மருத்துவமனையை உருவாக்கினவங்க புதுக்கோட்டையை சேர்ந்த முதல் மருத்துவர் மரியாதைக்குரிய அம்மா முத்துலட்சுமி ரெட்டி தான் எத்தனையோ மிகச்சிறந்த வாய்ப்புகள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகாமல் அவர்கள் ஆரம்பித்த மருத்துவமனையில் சேர்ந்து கடைசி நொடி வரையிலும் பணியாற்றி போனாரே அந்த இளம் வயதிலே விழுந்த விதை அல்லவா அது எத்தனை பேருங்க புற்றுநோய் மரணத்தின் விளிம்புக்கு போன பல பேர் உயிரோடு திரும்பிய காட்சிக்கெல்லாம் அந்த அம்மா காரணமாக இருந்தாங்கள்ல ஒரு இளம் மருத்துவருடைய மனதிலே விழுந்த விதை தானங்க இந்த மிகச்சிறந்த மருத்துவமனை அப்படின்னு பாசிட்டிவாகவும் பாருங்கள் அற்புதமாக அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது இதற்கெல்லாம் இப்போ பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம் இன்றைய இளைய சமூகத்தினுடைய பயணம் சிரமத்தை நோக்கியா சிகரத்தை நோக்கியா என்கிற பட்டிமன்றத்தில் சிரமத்தை நோக்கியே என்கிற பட்டிமன்றத்தை நிறைவு செய்து பேச வருமாறு புதுக்கோட்டையினுடைய புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கிற பொருளாதார பேராசிரியர் அன்பிற்கினிய சகோதரர் புதுக்கோட்டை சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்களும் அவரை நிறைந்த கரவழியோடு வரவேற்க வேண்டும் நான் வெள்ளி பணிமலையின் மீதுலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் வீடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் வெள்ளிப்பணி மலையின் மீதுலாவோம் அடிமேளை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை இந்திய பெருமக்களுக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடும் மகிழ்ச்சியோடும் இந்தியன் என்கிற கர்வத்தோடும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நிலைமையை பாத்தீங்கன்னா உண்மையில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அமெரிக்காவுல இந்த கோவிட் பாதிப்புக்கு அப்புறம் வேலை இழந்த இளைஞர்களுக்கு மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ஐயா அமெரிக்கால இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க இப்பதான் நம்மளால அஞ்சு கிலோ கொண்டக்கல்லைக்கு வந்திருக்காங்க அதுலேயும் அரை கிலோ கல் அதை புரக்கி எடுக்கிறது வீட்டில் சும்மா தானடா இருக்க இதை எடுத்தானடான்னு இளைய சமுதாயத்துக்கு தான் வேலை சொல்கிறாங்க பரவாயில்ல நீங்கள் வாங்கிட்டு போல இருக்க பல பேர் கொண்டக்கல்ல தரேன்னு சொன்னதோட கேட்டதோடு சரி கொண்டக்கல்ல வாங்கலாட்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிடையாதுன்ட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக லைனில் நின்றுருக்கேன் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் எங்க ரெண்டு நாள் லீவ் விட்டுட்டு திங்கக்கிழமை கல்லூரி போகிறதே கஷ்டமான விஷயங்க ஐயா கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் வீட்டில் சும்மா இருந்துட்டு திடீர்னு கல்லூரியை திறந்து வா வான்னா வராத படிப்பு எப்படி வரும்

ஜெயிச்சவங்க ஒரு பத்து பேர் இருபது பேரை சொல்லலாம் சார் சச்சின் டெண்டுல்கர் அப்படி இருந்தார் நடராஜன் இப்படி இருந்தார் அவர் எப்படி இருந்தாலும் ஒரு பத்து இருபது பேரை சொல்லலாம் ஆனால் இன்னமும் தன் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் எத்தனையோ பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கானே அவனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரோட பயணம் சிரமத்தில் தானே இருக்கு ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நாம் ஏன் குற்றம் சொல்ல வேண்டும் கொட்டுமலை காலம் உப்புவிக்க போனேன் காற்றடிக்கும் நேரம் மாவுவிக்க போனேன் தப்பு கணக்கை போட்டுத் தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே பட்ட பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாத்தா இந்த பூமியே சிரிக்கும் அந்த வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணர்ந்தே நான் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே ஐயா ரொம்ப நேரம் உட்காந்தாரி கிளக்கி போட்டீங்க அவரை வெளியில எங்கேயும் சொல்ல முடியலங்கய்யா உண்மைலே காத்தடிக்க போ காற்றடிக்கிற நேரம் உப்பு விக்க போறேன் சொல்றாங்க பசங்க விளையாடிக்கிற நேரம் மாவு சொல்லி போயிருந்தாங்க நான் வந்து உப்பு விக்க போனா மழை வருது மாவு விக்க போனா காற்று அடிக்குது அப்படின்னு அவசர எதுக்கு ரெண்டையும் போட்டு கலந்து உப்புமா வித்து பாரு அது அப்படி அப்படி பாசிட்டிவா யோசிக்க ஆயிரத்தி எழுநூத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் பெண்களுக்கான முதல் பள்ளி தரங்கம்பாடியில் துவங்கப்பட்டது உம் பதினேழாம் நூற்றாண்டில் பெண்களுக்கான பள்ளி பதினேழாம் நூற்றாண்டில் துவங்கப்பட்டது இன்று இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பெண்களுக்கான பாதுகாப்பு இன்று வரை உறுதி செய்யப்படவில்லையே என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நடுவர் அவர்களே எத்தனையோ நிர்பயாக்கள் எத்தனையோ சுவாதிகள் எத்தனையோ நந்தினிகள் எத்தனையோ அனிதாக்கள் இன்னும் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் என்பது ஆணையினைத்து மட்டும் குறிப்பதல்ல இளைஞர்களில் பெண்களும் இருக்கிறார்கள் அவருடைய வளர்ச்சியையும் தயவு செய்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எத்தனையோ திறமைகளை வச்சுக்கிட்டு இன்னும் வீட்டில் சமையலுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய இளைய தலைமுனரை உங்க மூணு பேருக்கு தெரியல அப்படிங்கிறதான் நடுவர்கள் எங்களுடைய வருத்தம் உண்மையிலே இப்ப உள்ள சூழல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தெருவுல குப்பை போடுறவனை மரியாதையாகவும் அந்த குப்பை அழுகிறவனை கேவலமாகவும் நினைக்கும் வரை எந்த நாடும் சுத்தமாகாது ஏனென்றால் தூய்மை பணியாளர்கள் இல்லாத தேசம் உண்மையிலே அது அழுக்கான தேசம் என்று ஒரு கவிஞன் சொன்னார் உண்டா இருந்தா கொலஸ்ட்ரால் இருக்கான்னு கேக்குறான் ஒல்லியா இருந்தா சுகரா இருக்குமோ அப்படிங்கிறான் ஏன்டா அப்படி கேட்குற அப்படின்னு கோவப்பட்டா சார் பிபி இருக்கும் போல கோவப்படாதீங்க அப்படிங்கிறான் சரி இந்த பிரச்சனையா இருக்கு அமைதியா இருந்தோம்னா எதுவும் பிரச்சனையா ரொம்ப அமைதியா இருக்கலே சமீப சமீபகாலமா வாட்ஸ்அப்ல எதுவும் வரலையோ அப்படின்னு கேட்குறாங்க என்னதான் பண்ண சொல்றாங்க இந்த தேசத்தெல்லாம் அங்க என்னதான் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல நடுவர்களே அதான் வரும் அவங்கள்ட்டலாம் வாயை கொடுக்க வேண்டாம்னு மாஸ்க்கு போட்டால் கொரோனா இருக்கும் அது ஒண்ணு இப்ப லேட்டஸ்டா உண்மையிலே நடுவர் அவர்களே போருக்கு போக அஞ்சாத தமிழினம் போருக்கு போவதற்கு அஞ்சாத தமிழினம் தேர்வுக்கு போக இப்போ அஞ்சு கொண்டு இருக்கிறது படித்தேன் தீட்டு என்றான் தேர்வுக்கு செல்கிறேன் நீட்டு என்கிறான் எங்க ஊருக்கும் பக்கத்தில் இருக்க டாஸ்மாக்குக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க ஐயா எங்கள் கிராமத்துக்கும் டாஸ்மாக்கும் ரெண்டே கிலோமீட்டரு ஆனால் எங்கள் ஊரில் இருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ நீட்டு எழுத போகிறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தாண்டி போய் நீட்டு தேர்வு எழுதிட்டு வராங்களே எந்த சிகரத்தை போய் அடைய போகிறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியலை டாஸ்மாக் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த கல்வி கொள்கைக்கு கொடுக்கவில்லையே நீங்கள் கொடுங்க அதுக்கப்புறம் அவன் சிகரத்துக்கு போகிறானா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதான் நடுவர்களே என்னுடைய வாதம் ஐசிஎஸ் படித்த நேதாஜி ஐ ஆரம்பித்து இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்று நினைத்தார் அப்படிப்பட்ட இளைஞர்களால் கட்டி அமைக்கப்பட்டதுதான் இந்த சுதந்திரம் அதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் சொல்லுவாங்க பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் இளைஞர்கள் இந்திய தேசத்திற்காக தன் இன்னுயிரை நீத்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தூக்கு கயிற்றுக்கு முன்பு பகத்சிங்குடைய கடைசி ஆசை என்ன நான் இறக்கும்போது கூட என் இந்திய தேசத்தை பார்த்துக்கொண்டே இறக்க வேண்டும் என்றான் பகத்சிங் ஒருபோதும் புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் நாம் செய்திகளை கதைகளை நாம் படித்திருக்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்பொழுது இளைஞர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சமீபத்தில் சென்னையிலிருந்து கிளம்பக்கூடிய வைகை எக்ஸ்பிரஸ்ல மதுரை வரைக்கும் போறாங்க நாலு பசங்க போற ட்ரெயின்ல போற மதுரை போற வரைக்கும் அவ்வளோ ஒரு சேட்டை அவ்வளோ ஒரு பிரச்சனை ட்ரெயின்ல வெளில நிக்காதீங்க அப்படிங்கிறாங்க கேட்கல ட்ரெயின் படிக்கட்டில் உட்காந்து படிக்கட்டுக்கும் அந்த பாலத்திற்கும் இடையே அவருடைய கால் சிக்கிக்கொண்டு கொண்டு இரண்டு கால்களையும் இழந்து இன்று ஒரு மாற்றுத்திறனாளியாக அந்த இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சிரமமாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் நடுவர்களே இன்றைய இளைய சமுதாயத்தின் பயணம் சிரமங்களிலே 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 என்ற நல்ல தீர்ப்பை தாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களை அன்போடும் மிக்க மகிழ்ச்சியோடும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி நல்வணக்கம் ஜெய்ஹிந்த் மரியாதைக்குரிய பேராசிரியர் புதுக்கோட்டை சரவண ரொம்ப அற்புதமாக இந்த வாதத்தை நிறைவு செய்து பேசியிருக்கிறார் இந்த உலகம் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே கொண்டாடுகிறது தவிர நண்பர்களே நாங்கள் எனக்கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முத இதை போடுவாங்க போட்டோவை போட்டு இனிப்பு ஊட்டுவது பெற்றோர்கள் மகிழ்ந்தனர் ஒரு ரைட்டு நல்லது தான் நீங்கள் அவன் இனிப்பு சாப்பிடுகிற பொழுதே அந்த வீட்டிலிருந்து ஓடி விடுகிற பிள்ளைகள் கசப்போடு தானே வெளியேறுகிறார்கள் இதையும் சேர்த்து தானங்க இந்த சமூகம் பேசணும் அப்படிங்கிறத சரவணனுடைய வாதத்தின் மைய ஆச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிற பொறுப்பு மரியாதைக்குரிய ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள் இருக்கிறது வாருங்கள் இளைஞர்களை நிறைவாக சிகரத்தில் ஏற்றுங்கள் வாங்க உலகளிலிருந்து இருக்கக்கூடிய ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எங்களோடு இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நடுவர் கிராமங்களில் ஒரு சில சொலவடைகள் சொல்லுவாங்க பத்து விரலில் பாடுபட்டு அஞ்சு விரலால் அள்ளி திங்கணும் அப்படின்பாங்க அதனால நீங்க சிரமத்துல இருக்கோம் சிரமத்துல இருக்கோங்கிறத நாங்களும் ஒத்துக்கிறோம் சிரமப்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் சிகரங்களை அடைய முடியும்

அப்படிம்பாரு ஏன் எப்படி தூக்கிட்டு வந்தா அப்படி தூக்கிட்டு வந்தடா இப்ப அதுக்கு நடக்க முடியல நானும் நடக்க முடியல எங்கடா போறது இல்ல அந்த காலத்துல நீங்க வந்து அப்பத்தா ஒரு மூணு கிலோமீட்டர் தூக்குனதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அந்த கிழவியை தான் வந்திருக்கேன் இல்லைன்னா ஒரு கடிச்சு கடிச்சு கீழே இறங்கியிருக்கலாம்ல ரெண்டு பேரும் கூட்டு டிராமா போட்டு தான் வந்திருக்கேன் இங்கே கேட்டால் இந்த கிளை சொல்கிறது இப்போ உங்கள் தாத்தா என்னை கடத்திட்டு வந்துட்டார் ஆமாம் நீ பெரிய தங்க புதையில் உனக்கு தெரியாமல் கடத்திட்டு வந்துட்டார் அந்த கிழவி தான் ஐடியாவே கொடுத்துருக்கோம்

நீங்கள் ஒரு விஷயம் நடுவர்களே நீங்கள் வேணா பாருங்கள் கிராமத்து பகுதியில் எங்கள் புதுக்கோட்டை பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசில் வெளிநாட்டுக்கு போவான் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறான் வெளிநாட்டுக்கு போய் அந்த சிங்கப்பூர் அதிக அதிபராக போகிறான் நான் இல்லை மலேசியா அதிபராக போகிறேன் இல்லைங்க தன்னுடைய தங்கையை படிக்க வைக்க தன்னுடைய தம்பியை படிக்க வைக்க தன்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடத்துவதற்காக இங்கிருந்து போய் ஏதோ ஒரு தேசத்தில் அறுபது மாடியில் தொங்கிக் கொண்டு அவன் பெயிண்ட் என்றால் அதுதான் அவனுக்கான லட்சியம் அதுக்கு அவதான் அவனுக்கான வாழ்க்கை நடுவர் சென்னைக்கு ஊர்ல இருந்து கிளம்பி வர்றோம்னா யாரை நம்பி வர்றோம் எந்த சொந்தக்காரங்க இருக்காங்களோ இல்லையோ ராத்திரி ஒரு மணிக்கு அந்த குளிர்ல எந்த சொற்றும் போடாம மழையில் நனைஞ்சுக்கிட்டு யாராவது வருவாங்க நாம் ஏத்திக்கிட்டு போகலாம்னு சவாரி போக காத்திருக்கக்கூடிய ஆட்டோக்கார நண்பர்களை நம்பித்தான் நாம் எல்லாம் சென்னைக்கு வருகிறேன் ஒழிய அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு தெரிந்து அவர்கள் அத்தனை பேருமே சிகரத்தை நோக்கியவர்கள் அடுவர்களே வாழ்வில் அவங்க தான் உண்மையான சொந்தக்காரங்க போனா ஆமா சொந்தக்காரன் வா மாப்பிள்ளன்ட்டு சைலன் போட்ட தூங்கிடுவான் வேணும்னே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறேன் கேட்ட மாப்பிள்ளை எப்படியும் போனே சரியில்லை மாப்பிள்ளன்னு ஆனால் யார் வர்றவங்களுடைய முகம் தெரியாது ஜாதி தெரியாது இனம் தெரியாது மொழி தெரியாது வாங்கண்ணா எங்கே போகணும்னு கூப்பிட்றான்ல அவன் அவன் தாங்க உண்மையிலேயே சுத்தக்காரன் எங்க அவன் தூங்குறவனை எழுப்பியாவது அவனை விட்டு வந்துடுறான்ல அந்த நம்பிக்கையில் தானேங்க ஆயிரக்கணக்கானவர்கள் சென்னைக்கு வரவும் போகவும் இருக்காங்க நடுவரேரா ஒளிபடைத்த கண்ணினாய் வா வான்னு சொன்னான் பாரதி நடுவரவர்களே எங்களுடைய இளைஞர்கள் விளக்கை நோக்கி மாயும் விட்டில் பூச்சிகள் அல்ல இலக்கை நோக்கி தாவும் ஏவுகணைகள் எங்களுடைய இளைஞர்கள்

நாசாவுக்கு தேர்வாகுது நாசாவுக்கு அந்த கட்டுரை படிக்க தேர்வாகுது தேர்வான அங்கேருந்து சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய் உங்கள் செலவிலேயே வர வேண்டும் அப்படின்னு அந்த பொண்ணு கிடந்து வீட்டில் கடந்து அழுக அழுகிறா புரள்றா நம்ம என்ன செய்ய போகிறோம் எது செய்ய போகிறோம் அந்த பொண்ணு அழுகிறா புரள்றா அந்த நேரத்தில் நேசக்கரம் நீட்டியது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் நேசக்கரம் நீட்டினாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பது தாண்டிய பணம் வந்துருச்சு ஆனால் இன்னொரு ஒரு சமூக அமைப்பு வந்து நான் உங்களுக்கு பணம் தர்றேம்மா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேட்டாங்க ஒரு சில பேர்னா சரி பரவாயில்ல ஒரு பத்து லட்ச ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க ஆனால் அந்த பொண்ணு பனிரெண்டாம் வகுப்பே படிக்கக்கூடிய பொண்ணு சொன்னா எனக்கு தேவைக்கு அதிகமாக பணம் வந்து விட்டது ஆனால் ஏதாவது எங்கள் ஊருக்கு ஏதாவது நீங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டாங்க சொன்னாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு சொன்னா எங்கள் ஊர் சாதாரண கிராமம் ஆதனக்கோட்டை ஆதனக்கோட்டையில பொழுதானால் பகலில் பெண்கள் கழிவறைக்கு போக சிரமப்படுகிறார்கள் இயற்கை உபாதையை கழிக்க சிரமப்படுகிறார்கள் உங்களால் முடிந்தால் எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் இயற்கை உபாதையை கழிக்க நீங்கள் கழிவறை தர முடியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டா நடுவர் அதே மாதிரி அந்த அமைப்பு கட்டி கொடுத்தது அது வந்த பிரச்சனை அவள் வெறும் நாசாவுக்கு மட்டும் போய் கட்டுரை வாசித்திருந்தால் ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி அல்ல ஆனால் என் ஊர் பெண்கள் எல்லோரும் சரியாக கழிவறை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னா பாத்தீங்களா அதுல இருக்குங்க அது தாங்க வந்து ஒரு மனிதனுடைய உச்சத்தில் இருக்குங்க உண்மையிலேயே இசைவாணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சென்னை சென்னையில இருக்கக்கூடிய பொண்ணு கேஷ்லெஸ் கலெக்ஷன்ல இருந்து நீலம் ப்ரொடக்ஷன்ல கேஷ்லெஸ் கேஷ்லெஸ் கலெக்ஷன்ல இருந்து பாட்டு பாடினாங்க எவ்வளவு பேர் இருந்தாங்க பெண் எப்படி பாட்டு பாடுறது அப்படின்னு வெறுமனே ஒரு பெண் மட்டுமல்ல மக்கள் பிரச்சனைகளை மையப்படுத்தி இன்றைக்கு ஒரு பொன் பெண் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையிலே பெரிய சாதனை இல்லையா உண்மையில அந்த பொண்ணு அந்த பாட்டு எனக்கு கேட்டா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டை கேட்குறப்ப தனியாக கஷ்டப்பட்டு வளர்ந்தவதா மேலே மேல யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் பின்னால் தனியாக கஷ்டப்பட்டு வளர்ந்தவதா மேலே மேல யாரையும் பேச மாட்டேன் என்னைக்கும் தான் கீழே திறமைய பாட்டு பாடி காட்டுறவப்பா நான் கூட போட்டி போடுற இன்னா உனக்கு வேணும் அந்த பாட்டை கேட்கும்போதே அந்த பொறி பறக்கும் நடுவர்களே அப்படி நீங்கள் வாழ்க்கை உண்மையிலே அற்புதமானது இளைஞர்கள் இருந்தால் மட்டுமே இந்த உலகம் சிறப்படையும் எந்த வகையில் பார்த்தாலும் இளைஞர் சமுதாயம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் செழிக்கும் அதுவும் இந்தியா என்கிற இந்த மண் செழிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு இளைஞர்கள் என்றைக்கும் சாதனை சிகரங்களில் தான் இருக்கிறார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் குடியரசு தினம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஆறு பெருமக்கள் அற்புதமாக பேசியிருக்கிறார்கள் இந்த நாளுக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பை நம்முடைய ஜெயா தொலைக்காட்சி நமக்கு தந்திருக்கிறது இன்றைய இளைய சமூகத்தினுடைய பயணம் சிகரத்தை நோக்கியா சிரமத்தை நோக்கியா என்பதில் ரெண்டு அணிகளும் ரொம்ப ஒரு நகைச்சுவையாக மட்டும் இல்லை ரொம்ப அர்த்தபூர்வமான நேற்று நடந்த செய்திகளை கூட இந்த மன்றத்திலே வைத்திருக்கிறார்கள் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள் கொஞ்சம் ஜாலியாக அது இளமை வந்து ஒரு ஜாலியாக இருக்கும் நம்மளை மாதிரியாக பேசுவாங்க அவங்க இப்போ நமக்கு வந்து எப்போ இளைஞர்களை பார்த்து நமக்கு எரிச்சல் வருதோ நமக்கு வயசாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது ஒரு சின்ன இண்டிகேஷன் அது அவன் எதை பார்த்தாலும் ஏன் நிற்கிற பெண்ணு செய்ய சொல்கிறேன் உட்காரு உட்கார்றேன் எதுக்கு உட்காந்துருக்க என்ன தான் செய்வான் பாவத்தை எதை செஞ்சாலும் இவனுக்கு வந்து பிரச்சனை அவன்ட்டு இல்லைங்க நம்முடைய பார்வையிலும் வயசிலும் இருக்குது கொஞ்சம் நம்மளும் சரி பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ரைட்டு நம்ம என்னங்க ஏய் நாங்கள்லாம் சின்ன வயசில் என்ன இந்த சின்ன வயசில் காட்டில் போய் தியானம் பண்ணியா நீ அந்த ஊர்லேயே பயங்கர சேட்டக்காரன் இப்போதானே சொல்கிறாங்க எல்லோரும் எனவே அந்த இடைவெளி என்பது தலைமுறை இடைவெளி என்பது இருந்து கொண்டே தான் இருக்குது காதல் அது வந்து தவிர்க்க முடியாதுங்க இளமையில்தான்ங்க காதலிக்கணும் ஒரு பொறுமையாக நேராக அதாவது வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக கவனமாக காதலிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் நம்ம அறுபது ஏழுஞ்சு வயசில் தான் லவ் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இளமை இருந்தால் தாங்க இளைஞன் இந்த இந்த இளமை இல்லாமல் எப்படி வாழ முடியும் நீங்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க இளைஞர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னாங்க இளம் வயது தான் ஆனால் வாழ பார்த்தா முதிய தோற்றம் இருக்குது வைரமுத்து தான் சொன்னார் இன்றைய இளைய பாரதம் முப்பது வயதுக்குள்ளாகவே முதுமை அடைந்து விடுகிறது பாவம் இந்த கண்களுக்கு கண்ணாடி போடாமல் கனவுகளும் கூட காண முடியாது ஒரு கல்லூரியில் போய் நான் பேசுகிறேன் பட்டமளிப்பு விழா எல்லாருக்கும் பரிசு கொடுத்து உங்களுக்கெல்லாம் சிறந்த எதிர்காலம் காத்திருக்கிறது அப்படி இப்படின்னு அள்ளி விட்டு வந்துட்டேன் கொடுத்த காசுக்கு நான் என்ன செய்ய முடியும் கடைசியாக ஒரு நாள் மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றதுக்கு நான் வேறு பக்கத்தில் ஒத்தப்பட்டு ஒத்தக்கடைக்கு போகிறதுக்கு வந்து நிற்கிறேன் ஒரு நாள் பையன் வேகமாக வந்தான் சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னா அப்போ தெரியலை இப்படி சில பேர் கேட்டு அதிர்ச்சி ஆக்குவாங்க சில பேர் என்ன நம்ம என்ன பண்ணுவான் தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க நம்ம என்ன செய்வோம் சரி தெரியலைன்னு சொன்னால் சங்கடப்படுவான்னு நினச்சிக்கிட்டு ஆ தெரியுதே அப்படிம்மா அதோடு போக மாட்டாங்க நான் யார் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க அதுக்கு ரெண்டு அப்பு கூட அப்பியிருக்கலாம் என்ன நான் உடனே சொல்ல உங்களை மறக்க முடியுமா அப்படின்னு அதான் கேட்குறேன் யாருன்னு சொல்லுங்க நீங்கள் தானே ஆமாம் நான் தான் யாருன்னு சொல்லுங்க கடைசியாக விட மாட்டாங்க இல்லையா தெரியாமல் சொல்லிவிட்டேன் அவனை யாருன்னு தெரியலையா ஆனால் பார்த்த மாதிரி இருக்கியா எப்படியும் பார்த்துருப்போம் இந்த பிரபஞ்ச உலகத்தில் பார்த்துருப்போயா என்ன சார் நீங்கள் ஒரு நாள் ஆண்டிப்பட்டிக்கு பட்டி பண்ணுறேன் வந்தீங்கள ஆமாம் அப்போ இடையில தண்ணி கொடுத்தேன்ல அது ஒரு பெரிய சரித்திர சம்பவமாடா அதே போல் அந்த பையன் வந்து சார் என்ன தெரியுதா சார்னு கேட்டான் தெரியலையா என்ன சார் அந்த காலேஜுக்கு போ மலப்பாற பக்கத்தில் பேச வந்தீங்களே ஆமாம் பட்டமளிப்புள்ளாரில் பேசுறீங்களா சார் நீங்கள் தான் டிகிரி கொடுத்தீங்க ஆமாம் என்ன சொன்னீங்க கடைசியா என்ன சொன்ன ஞாபகம் இல்லையா ஐயா உங்களுக்கெல்லாம் சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு சொன்னீங்களையா ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் பன்னெண்டு மணிக்கு வர்றாள் பூரா இப்போ மிரட்டி மிரட்டி மெட்ராஸுக்கு அனுப்பிவிட்டுருக்கேன் பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கான் அந்த புள்ள யாராக ஏன் பிள்ளை தானங்க ஆகணும் அந்த அந்த தொழில் ஒன்றும் தவறான இல்லை சிறந்த தொழில் தான் ஏன்னா எந்த பஸ்ஸு எங்கே ஊருந்து தெரியாமல் நிற்கிறவங்கள பூரா ஏற்றி விட்ற வேலை தான் அது ஆனால் அவன் சொல்கிறான் அதில் பல பேருக்கு குண்டு வாங்கினேன் நான் ஒரு நாள் போனேன் ஆனால் அவன் படித்த படிப்புக்கும் அதை பார்க்குறப்ப அந்த புள்ளை பார்க்குற வேலைக்கு சம்மந்தம் இல்லைங்களே எவ்வளவு வருத்தம் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அதில் ஒரு நாள் நான் கேட்டேன் எங்கேயா போகிறேன்னு கேட்டேன் அந்த பையன் நான் சொன்னேன் நான் பக்கத்தில் ஒத்த கடைக்கு தான் போகிறேன் சென்னைக்கு போயிட்டு வாயா அப்படின்னா நான் ஏயா சென்னைக்கு போகணும் சும்மா போயிட்டு வாயா சும்மா தானே வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்க நீ போனால் எனக்கு ஒரு முப்பதுருவா கிடைக்க முடியாது போயா ஏயா நீ உனக்கு ரூபா நான் முந்நூறுவா செலவு பண்ண முடியுமாடா தம்பி அப்படின்னு சும்மா ரவுண்ட் அடிக்காத சென்னைக்கு போகிறாலும் வா முச்ச பக்கத்து வரலாம் அந்த பக்கம் போயிட்டே அப்படிங்கிறான் எவ்வளவு கொடுமையான வாழ்க்கையாக இருக்குது நம்ம வந்துங்க ஜெயித்தவனை கொண்டாடுறான் அது எவ்வளவு முக்கியமோ அதே போல் வாய்ப்பை தேடுகிறவர்களுக்கான நல்ல களத்தை அமைத்து கொடுப்பது ஒரு நாட்டினுடைய சமூகத்தினுடைய மக்களினுடைய பொறுப்பு இல்லையா முத்துலட்சுமி ரெட்டியை படிக்க விட்டாங்களா பொம்பளை படித்தாலே கெட்டு போயிடும் அது மருத்துவம் படிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ பெரியது அவங்க உருவாக்கின்தானங்க நீங்கள் புற்றுநோய் மருத்துவமனையாக வளர்ந்து நிற்கிறது அதில் ஒரு சாந்தா அம்மையார் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறாங்க நண்பர்களே மாறி மாறி சொல்லிட்டே போகலாம் இளைஞர்கள் சில பேர் வந்து இந்த ஆண்ட்ராய்டில் இருக்காங்க உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறது இல்லை ஆரோக்கியத்தை பற்றி பேசும் பொழுது அவன் எங்கேயோ போயிடுறாங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கா இருக்குது ஆனால் இந்த சினிமா துறைகளையும் எத்தனையோ இளைஞர்கள் மிகச்சிறப்பாக சாதிக்கிறார்களே பார்த்திங்களா முன்னாள் இசையமைப்பாளர் அப்படின்னு சொன்னாலே ஒரு அறுபது வயசு எழுபது வயசுக்காளர்கள் தான் காட்டுவாங்க இப்போ பார்த்தா ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் மாட்டுறான் பிரமாதமாக பின்னி பிடர் எடுக்கிறானையா அனிருத்தனூர் தம்பி அப்புறம் ஏஆர் ரகமான் உள்ள வருகிற பொழுது அப்படி அவர் எப்படி இருந்தார் ஜிவி பிரகாஷ் எப்படி இருந்தார் எவ்வளோ அற்புதமாக இசையமைக்கிறாங்க அவங்களாம் ஏஆர் ரகமன் உள்ள நுழைகிறப்ப இசை புயலாக தானே வந்தார் இன்றைக்கு வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்காரு ஏன் இசைஞானி இளையராஜா வருகிற பொழுது இளைஞர் தானே அவர் வாய்ப்புகளை வந்து நிறைய இளைஞர்கள் தேடிக்கொண்டு தாங்க இருக்கிறாங்க எனவே நண்பர்களே உண்மையில் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் நம்ம இந்தியா ஜனநாயக நாடாக நாற்பத்தி ஏழுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நிலச்சிருக்குன்னு சொன்னால் பெரிய விஷயங்க முதல்ல இந்த ஜனநாயகத்தை மதிக்க கற்றுக்குங்க இதானே பேச அந்த காலத்தில் வெள்ளக்காரன் காலத்தில் இப்படி மீட்டிங் போட்டு பேச முடியுமா வெள்ளைக்காரனை அங்கே பார்த்தாலே நம்மளால் தெரித்து ஓடிக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வெள்ளக்காரனே வந்தால் கூட வயா நல்லா இருக்கியான்னு கேட்குறோம்ல வெள்ளைக்காரம்பூரம் நம்மளோட வந்து ஃபோட்டோ எடுத்து போயிட்ருக்காங்க இல்லைப்ப கொஞ்சம் பாடாகப்படுத்துனா இங்கே கொஞ்சம் விலையாக கொடுத்துருக்கோம் அந்த சுதந்திரத்துக்கும் குடியரசுக்கும் இந்த ஜனநாயகத்தை முதல்ல மதிப்போம் இந்த ஜனநாயகம் தந்திருக்கிற உரிமைகளை நம்ம பயன்படுத்துவோம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது எனவே இளைஞர்களை வந்து நம்ம ஒரேடியாக வந்து சில அப்படி எப்படி இருப்பாங்க எங்கள் அந்தந்த காலத்தில் இளைஞர்கள் அப்படி தான் இருந்திருக்கிறான் ஆனால் சில போக்கு கவலை அளிக்கிறது இந்த செல்பேசி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிறை செல்லுள்ளார் சிறை போல இளைஞர்களை சிறைப்படுத்தி விடுத்துக்கிறதோ என்கிற ஆதங்கத்தில் உண்மை இல்லாமல் இல்லை அது என்னென்னமோ கொட்டி கிடக்குங்க தொட்டா வந்து அவங்க எங்கேயோ இழுத்து கொண்டு போயிடுது அந்த 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 வயசு வாலிப வயசு தான் ஆனால் அது ஒரு ஆபத்தான வயசு இல்லையா நீங்கள் இப்போ ஆர்வத்து நேற்று படித்த ஒரு நான் இளைஞர்கள் எந்த ரசாயனத்தையும் பயன்படுத்தாமல் தண்ணிக்கு தண்ணியை சுத்திகரிக்க ஒரு கல்லூரி பிள்ளைங்க தான் கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படா கண்டுபிடிச்சிக்கணு கேட்டால் காந்தத்தை பயன்படுத்தினா அதில் இருக்கிற அந்த இயற்கையிலேயே அதில் இருக்கிற அந்த அசுத்தத்தை கழுவி நல்ல மினரல்களையும் இதையும் பாதுகாக்குன்னு சொல்கிறான் எனவே அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற மிகப்பெரிய கடமை தாங்க இந்த குடியரசு நாளில் இந்த தேசத்துக்கு இருக்கிறது அவன் ஒவ்வொருத்தனும் நீங்கள் ஐன்ஸ்டீனை போய் புத்தகத்தில் தேடாதீர்கள் உங்கள் கண் முன்னால் இருக்கிறவன் ஒருவேளை ஐன்ஸ்டீனாக கூட இருக்கலாம் அவனுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறேன் அதுபோல் விவேகானந்தரை வந்து சிக்காகோவில் மட்டுமே தேடாதீங்க உங்கள் பக்கத்து இது பக்கத்தில் இருக்கிற பிள்ளையும் கூட ஒருவேளை விவேகானந்தனை போலவே ஞானத்தோடு வரக்கூடிய பிள்ளையாக இருக்கலாம் எனவே எல்லாவற்றையுமே புத்தகங்களிலும் கடந்த காலங்களிலும் தேடாமல் நிகழ்காலத்தில் உங்கள் கண் முன்னால் இருக்கிற பிள்ளைகளை சிறந்த பொறியாளனாக சிறந்த தத்துவ ஞானியாக உருவாக்க வேண்டிய பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது அந்த வகையில் என்னால் நம்பிக்கை இழப்பதற்கு எந்த நியாயமும் இல்லை இந்த இளைய சமூகத்தின் மீது நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் உங்கள் இளமையில் சந்தித்த சவால்களை விட கூடுதலான சவால்களையும் போட்டிகளையும் இன்றைய இளைஞர்கள் சந்திக்கிறார்கள் ஒருபோல் நான் பல நம்பிக்கைகளை சமூகத்தில் நிலத்தில் விடக்கூடாது நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கிய பொழுது இளைஞர்கள் தான் அந்த சுதந்திரத்தின் பகத்சிங்கில் இருந்து இங்கே சொன்னார் சரவணன் பகத்சிங்கெல்லாம் எத்தனை வயசு இருபத்தி மூணு வயசுங்க பஸ்ஸில் ஃபுட்பாலில் போகிற வயசு தான் அந்த தூக்கம் மேடைக்கு போனார் ரொம்ப நினச்சிடீங்க தூக்கு மேடைக்கு போகிற பொழுது அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருந்தது பசி இல்லாத இந்தியா அதுபோல நேதாஜி என்கிற இளைஞனுக்கு மிகப்பெரிய கனவு இருந்தது அந்த இளைஞர்கள் எல்லாம் நிச்சயமாக அதே போல இளைஞர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் அவர்களை அடையாளப்படுத்துங்கள் அவர்கள் விதைகளாக இருக்கலாம் செடிகளாக இருக்கலாம் உங்கள் அங்கீகாரமும் ஆதரவும் ஒரு நீராக பொழியுமே ஆனால் இந்த மண்ணிலே இன்னும் சாதிக்கிற இளைஞர்கள் ஆயிரம் ஆயிரமாய் வருவார்கள் எனவே இங்கே சொன்னது போல எந்த ஒரு கல் ஒளியினுடைய அந்த வழிக்கு தன்னை உடன்படுகிறதோ அதுதான் சிற்பமாக மாறும் எனவே நேரடியாக சில பேர் வேணால் டக்கால்னு சாதனை படச்சிடலாம் ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் போராடித்தான் ஜெயிச்சிருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது இளைய சமூகத்தினுடைய இந்திய இளைய சமூகத்தினுடைய பயணம் சிரமம் இருக்கிறது ஆனால் இந்த சிரமத்தையையும் படிக்கட்டாகி விடக்கூடிய ஆற்றல் நம் இளைய சமூகத்துக்கு இருக்கிறது என்கிற வகையில் இளைய இந்தியாவின் பயணம் இளைய சமூகத்தின் பயணம் சிரமம் இருந்தாலும் சிகரத்தை நோக்கிய சிகரத்தை நோக்கிய சிகரத்தை நோக்கிய என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய ஜெயா தொலைக்காட்சிக்கும் இவ்வளவு நேரம் இருந்து கேட்ட அத்துணை நல்ல தமிழ் உள்ளங்களுக்கும் இந்த பட்டிமன்றம் வெற்றி பெற்றது என்றால் அது எங்களால் அல்ல இவ்வளவு நேரம் இருந்து பொறுமையாக கேட்ட உங்களைப் போன்ற நேயர்களால் தான் என்று சொல்லி எங்களுடைய பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி